அரசாங்கம் முன்வைத்துள்ள 20வது அரசமைப்பு திருத்த சட்டம் சம்பந்தமாக மக்களுக்கு விளக்கப்படுத்தும் கருத்தரங்குகளை நடத்த மக்கள் விடுதலை முன்னணி தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் இந்த கருத்தரங்கு நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்படும் என அந்த முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆண்ட்ரூ உமார திசநாயக்கே தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் கொண்டுவரும் உத்தேசத்துள்ள 20வது அரசமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் மக்களின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படும் என்பதுடன் தனி நபரிடம் அனைத்து அதிகாரங்களும் செல்லும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 6 மாத காலத்திற்கு முன்னர் தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான ரஜித சேனாரத்ன தெரிவித்திருக்கிறார். இந்த வகையிலும் மேலும் 6 மாதங்களுக்கு இந்த அரசாங்கம் முன்னோக்கி செல்ல இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். வைரஸ் பரவல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 30,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சுரேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்காக சுற்றுலா விடுதிகள் பயன்படுத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வைரஸ் அச்சம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல நகரங்களுக்கான விமான சேவை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக கத்தார் ஏர்வேஸ் விமான சேவை தெரிவித்திருக்கிறது. வைரஸ் காலத்தில் 30 லட்சம் வரை மட்டுப்படுத்தப்பட்ட விமான சேவை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடுப்பகுதியில் 90க்கும் மேற்பட்ட இலக்குகளுக்கான விமான பயணங்கள் மீள ஆரம்பிக்கப்படும் என்பதாக கத்தார் ஏர்வேஸ் தலைமை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு எப்போது பயணிகள் விமான சேவைகள் ஆரம்பிக்கும் என்பதாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. அத்துடன் டிசம்பர் 31, 2020 வரை புக்கிங் செய்யப்பட்ட அனைத்து கத்தார் ஏர்வேஸ் விமான டிக்கெட்டுகளும் எதிர்வரும் 2 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் என்பதாக கத்தார் ஏர்வேஸ் தெரிவித்திருக்கமை குறிப்பிடத்தக்கது. சிலாவம் பிரதேசத்தில் COVID-19 தொற்றுக்குள்ளாகி கொரோனாவால் குணமடைந்து வீடு திரும்பி ஒருவருக்கு மீண்டும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 23 வயதுடைய குறித்த நபர் கடந்த மாதம் 16ஆம் தேதி துபாயிலிருந்து இந்த நாட்டுக்கு வருகை தந்திருந்த நிலையில் வைரஸ் தொற்று உறுதிப்பட்ட காரணத்தால் வெளிவந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவரை சிகிச்சை பெற்று கடந்த 8 தேதி வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பி இருந்தார். இதன்போது அவரை 14 நாட்கள் வீட்டில் சுயதனிமைப்படுத்தி வைத்திருந்த போது இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும் IPL தொடர் இந்த ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைரஸ் பரவல் காரணமாக 13வது IPL கிரிக்கெட் தொடர் நடைபெறுகின்றது. அதன்படி இன்று துவங்கிய முதல் போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை அணியும் ரோஹித் தலைமையிலான மும்பை அணியும் மோதியது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற முதல் IPL தொடரில் மும்பை அணியை தோனி தலைமையிலான சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணை செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். வைரசினால் பாதிக்கப்பட்ட 10 பேர் இன்று குணமாகி வீடு திரும்பியதாக இலங்கையில் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. தொற்று நோயில் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அங்கோடையில் உள்ள தொற்று நோய்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 5 பேரும் வெளிக்கண்டில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரும் இரானாவில் மருத்துவமனையில் இருந்து 4 பேரும் இதில் அடங்குவார்கள். இதனையடுத்து இலங்கையில் குணம் பெற்ற கொரோனா தொற்றாளிகளின் எண்ணிக்கை 3,070 உயர்ந்துள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,881 உள்ளது. மருத்துவமனையில் 198 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தியாகி திலீபனின் நினைவு பொருளை நடத்தும் அடிப்படையில் உரிமை வலியுறுத்தி ஜனாதிபதி பிரதமருக்கு அனுப்புவதற்காக தமிழ் கட்சிகள் தலைவர்கள் கையெழுத்திட்ட கடிதம் தயாரிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பின் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியாக தோற்கடிக்க தான் மிகவும் பெரிய பணியை செய்ததாக முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருந்தார். இவ்வாறு செய்யப்பட்ட தன்னை பயங்கரவாதிகளுக்கு தகவல் வழங்கியதாக அரசாங்க ஊடகங்கள் வெளியிட்டு வருவது அவதூறான கருத்துக்களை கண்டிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 18 இளைஞர்கள் நாடு திரும்ப உள்ளனர். விசா விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் அமெரிக்கா பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைரஸ் தொட்டை கண்டறியும் PCR பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட 21 நாட்களை முடித்தவுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவர்களிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செம்மன் இந்து மயான வளாகத்தில் உள்ள புதைக்கப்பட்டிருந்த குண்டு மிதிவெடி இன்று காலை விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது.
இஸ்லாம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இலக்கியமே உறுதியாகியுள்ளது. பின்னர் அவரை இருந்த கொரோனா சிகிச்சை நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டவர் ஆனமாடு பிரதேசத்தை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞனாகும். இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பல்வேறு அபிவிருத்தி திட்டப் பணிகளில் சேவையாக்கி வரும் சீனா பிரஜைகள் பற்றி நேற்று சைனா இஸ்தான் விமான சேவைக்கு சொந்தமான புதிய விமானம் ஒன்று சீனா சங்காய நகரிலிருந்து நேற்றிரவு கட்டணாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளது. இலங்கையில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களில் பணியாற்றும் 53 சீனா பிரஜைகள் நேற்றிரவு 7 மணி அளவில் இந்த விமானம் இலங்கைக்கு வந்திருக்கிறது. இதனையடுத்து இந்த விமானம் இலங்கையில் பணியாற்றி வரும் 706 சீனா பிரஜைகளை ஏற்றிக்கொண்டு நேற்றிரவு 9:30 அளவில் சிங்காயா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது. அரசியல் பழிவாங்கல் குறித்து ஆறாம் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இதுவரை 6952 மேன்முறையீடுகள் கிடைத்திருக்கிறது. இதில் 2365 முறைப்பாடுகள் ஆணைக்குழுவு நேரடியாக கிடைத்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. 2015 முதல் 2019 ஆண்டு காலப்பகுதியில் அரசியல் சேவையில் இடம்பெற்றதாக கூறப்படும் அரசியல் பழிவாங்கல் குறித்து ஆராய பிரதமர் ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருக்கிறது. அந்த ஆணைக்குழுவின் முதற்கட்ட அறிக்கை அண்மையில் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அலரி மாளிகையில் அரசியல் பழிவாங்கல் குறித்து ஆராய ஆணைக்குழு பிரதமருடன் கலந்துரையாடியது. இந்த குழுவின் தலைவரான இதுவரை மஹிந்த ஜாப்பா பதவிவர்த்தனை செய்யப்பட்ட நிலையில் அவர் சபாநாயகராக தெரிவாகியதால் அவருக்கு பதிலாக போக்குவரத்து அமைச்சர் ராமினி லோக்குவா நியமிக்கப்பட்டுள்ளார்.